Hi guys, welcome to quick tutorial man of my world. So innikku vandu pathina database management system la unit 2 la er diagrams pathi dhaan guys paaka porom indha video la. And idhukku munnadi vandu pathina unit 1 complete pannitom, entity relationship model vandu complete pannitom. So paakkana kavalapadadhinga, indha video description la pathina playlist link irukum. So adhu mooliyama idhukku munnadi post pannapatta videos and idhukku appra post pannakoodiya videos ellathai neenga enna pannalam, playlist link mooliyama neenga straight access pannikalam guys. Okay, ஃபஸ்ட் வந்து ER டயக்ராம்ஸை பற்றி பார்ப்போம் நம்ம இன்றைக்கி. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தா ஒரு சிலதை ரீகால் பண்ணிப்போம். ஸோ ER டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் காம்போனன்ஸ் வந்து என்டிட்டி ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒவ்வொரு ஷேப் மூலயமா அந்த ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ என்டிட்டிஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ராம்பஸ் யூஸ் பண்ணுவோம், வீக் ரிலேஷன்ஷிப்புக்கு டபுள் ராம்பஸ், என்டிட்டிக்கு எலிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். சாரி, யா ஆட்ரிபியூட்டுக்கு எலிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ், அதுவே வீக் என்டிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு கீ ஆட்ரிபியூட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸு, அதுக்குள்ளே ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட்டை நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதான் கீ ஆட்ரிபியூட். அண்ட் நெக்ஸ்ட் டிரைவ்டு ஆட்ரிபியூட்டுக்கு டபுள் எலிப்ஸ், அண்ட் உள்ள இருக்க இன்னர் எலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டடாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எலிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு மல்டிபிள் ஆட்ரிபியூட் கூட கனெக்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவது பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ER டயக்ராமில் என்டிட்டினா பார்த்தீங்கன்னா என்டிட்டினா நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், பிளேஸ், பர்சன், கிளாஸ், அதாவது ஒரு ரியல் வேர்ல்டில் இருக்கிற லிவிங் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்க ஒரு எதுவும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ER டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிட்டி ரெப்ரசன்ட் யூஸிங் ரெக்டாங்குலர் பாக்ஸ். அண்ட் இதில் வந்து இந்த இடத்துல இருக்க கேஸ் இந்த ராம்பஸ். ஸோ எதுக்குன்னா ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராம்பஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் எழுதியிருக்கும் ஒர்க் ஃபார், ஓகே, அந்த எம்ப்ளாயி ஒர்க் ஃபார் த டிபார்ட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கீ ஆட்ரிபியூட். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ER டயக்ராம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், ஸோ என்டிட்டி, அண்ட் காலேஜ்ன்றது ஒரு என்டிட்டி, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப்பு ராம்பஸில் வந்து ஸ்டடி இன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட் ஸ்டடி இன் காலேஜ். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் அட்ரஸ். காலேஜோட ஆட்ரிபியூட் காலேஜ் ஐடி, காலேஜ் நேம். ஸோ இதில் கீ ஆட்ரிபியூட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போனா எலிப்ஸ், உள்ள இருக்க ஆட்ரிபியூட், ஆனால் தான் அண்டர்லைன் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இது கீ ஆட்ரிபியூட். அண்ட் கீ ஆட்ரிபியூட்டுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிக், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒன்று இன்னொன்று இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அபி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யா, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே இருக்காது, ஓகேவா? அது வந்து யூனிக்கான ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ அது வந்து அந்த அபின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காகனே கொடுத்தது, அது வந்து அவங்களுக்குன்னு இருக்க ஒரு யூனிக் நம்பர், ஓகே, யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக் ஐடியை தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா கீ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் காலேஜ் நீங்கள் என்ன சொல்லலாம், காலேஜ் ஐடியை வந்து நீங்கள் கீ ஆட்ரிபியூட்னு சொல்லலாம் காலேஜுக்கு. ஏன்னா அந்த சேம் காலேஜ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுக்கெலாம் தர மாட்டாங்க. ஸோ இந்த காலேஜுக்கு இந்த காலேஜ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூனிக் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம வேறு சொல்லலாம் கீ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி போனதிலே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ER டயக்ராமில். ஓகே, பைனரி ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்டிட்டி ரிலேட்டட் ஆகிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பைனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அண்ட் ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிவைடட் இன்ட்டு த்ரீ டைப்ஸ். ஸோ பைனரி ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் நம்ம. ஸோ ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு, ஓகேவா? திஸ் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஸ் ரேர்லி சீன் இன் த ரியல். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர்ன்ற ஒரு என்டிட்டி, கார்ன்ற ஒரு என்டிட்டி அண்ட் டிரைவ்ன்ற ரிலேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். இதனால் இது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யா, ஒன் டிரைவர் கேன் பி டிரைவர் ஒன் கார் அட் டைம். ஸோ ஒரு டிரைவர் ஒரு காரை தான் என்ன பண்ண முடியும் அட் டைமில் வந்து டிரைவ் பண்ண முடியும், ஓகேவா? ஏன்னா ஒரு டிரைவர் ரெண்டு காரெலாம் அட் டைமில் டிரைவ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஏ கார் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் டிரைவர் அட் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு காருக்குள்ளே ஒரு டிரைவர் தான் உட்காந்து ஓட்ட முடியும், ஓகேவா? ரெண்டு டிரைவர்லாம் உட்காந்து ஓட்ட முடியும், ஏன்னா ஒரு காருக்கு ஒரு டிரைவர் சீட் தான் இருக்கும். ஸோ ஒருத்தவங்களை தான் வந்து ஓட்ட முடியும், ஓகே கைஸ்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஒன் டு ஒன் ரிலேஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா பர்சன் அண்ட் பாஸ்போர்ட். ஸோ ஒன் பர்சன் ஹேவ் ஒன்லி ஒன் பாஸ்போர்ட், ஓகேவா? ஒரு பர்சனுக்கு ஒரு பாஸ்போர்ட் வந்துடுவாங்க, ரெண்டு மூணுலாம் தர மாட்டாங்க, ஓகே கைஸ்? அண்ட் அதே மாதிரியே ஆல்சோ ஒன் பாஸ்போர்ட் கேன் பிலாங்ஸ் டு ஒன்லி ஒன் பர்சன். ஸோ ஒரு பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பர்சனுக்கு தான் பிலாங் ஆகும். ஓகேவா கைஸ், ஸோ இப்போ என் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்க முடியாது, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தர முடியாது, ஏன்னா இந்த ஒரு பாஸ்போர்ட் எனக்கு மட்டும் தான் பிலாங் ஆனது. ஓகேவா, ஸோ இதுதான் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டு மினி ரிலேஷன்ஷிப். ஓகே ஓகே, ஸோ ஒன் டு மினி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யா ஒரு மதர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சில்ட்ரன் கூட வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கலாம், ஏன்னா ஒரு மதருக்கு மூணு சில்ட்ரன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மூணு சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ஒரு சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மதர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு மினி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் மினி டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, யா மினி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் காலேஜில் படிக்கலாம், ஆனால் ஓகே ஸோ மினி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜில் படிக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காலேஜ்லாம் படிக்க முடியாது. ஓகேவா, ஸோ மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்பில் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரே காலேஜில் படிக்கலாம். ஸோ அதான் ஒன் டு மெனி ரிலே ஒன் சாரி மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், யா மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சுருக்கலாம். புரியுதா கைஸ், ஸோ மல்டிப்புள் ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், அதே மாதிரியே ஒரு கோர்ஸு மல்டிப்புள் ஸ்டூடெண்ட்டையும் வச்சுருக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு இங்கே இருக்க என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் மெனி கோர்ஸில் இன்வால்வ் ஆகலாம், அதே மாதிரி ஒரு கோர்ஸில் மெனி ஸ்டூடெண்ட் இன்வால்வ் ஆகலாம். ஓகே ஓகே, ஸோ இதான் நான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அண்ட் நெக்ஸ்ட் ரிகர்ஸ் ரிலேஷன்ஷிப்னா ஒரு என்டிட்டி அது கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிலேட் ஆகிருக்க ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டெர்டரி, யா டெர்னரி ரிலேஷன்ஷிப்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த்ரீ இஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிகிரி த்ரீ இஸ் கால்டு டெர்னரி ரிலேஷன்ஷிப். ஸோ டிகிரி த்ரீ நம்ம எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு என்டிட்டி கூட கனெக்ட், மூணு என்டிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா டிகிரி த்ரீ, ரெண்டு என்டிட்டி இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா டிகிரி டூ. ஓகே, ஸோ இந்த 3 டிகிரி இருக்குல்ல கைஸ், இந்த டெர்னரி ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி பார்ப்போம் எப்பயுமே வடக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்டிட்டியை ரிலேட் பண்ணி அதுலேருந்து இன்னொரு என்டிட்டி டிரைவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்பயுமே. இல்லைனா இந்த ரெண்டு என்டிட்டி நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுத்துக்கிட்டு அதுலேருந்து செக்டர் இதை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். யா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என் கம்பெனி ப்ரொடியூஸ் மெனி ப்ராடக்ட்ஸ், ஈச் ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை எக்ஸாக்ட்லி ஒன் கம்பெனி, ப்ராடக்ட்ஸ் அண்ட் கம்பெனி. இந்த ரெண்டு என்டிட்டி நம்ம என்னவா பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே என்டிட்டியாக கன்சிடர் பண்ணி அதுலேருந்து செக்டரை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அரல்ஸ் எ கம்பெனி ஆப்ரேட்ஸ் இன் ஒன்லி ஒன் செக்டர், இல்லை ஈச் செக்டர் ஹேஸ் மெனி கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் இன் இட். ஸோ இந்த ரெண்டு என்டிட்டியும் நம்ம ரிலேட் பண்ணி அதுலேருந்து ப்ராடக்டை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா டெர்னரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைக்ராம், ஸோ உங்களுக்கு பார்த்தா புரிய நம்புகிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது அவங்க பார்த்தா தெரியும், இது வந்து ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்கிறதுலாம் என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ் சொல்லுவோம், அதுவே சர்க்கிளில் இருந்துச்சுன்னா ஆட்ரிபியூட், அதுவே ஒரு எலிப்ஸ்குள்ளே யா கொடுத்து அதை அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது கீ ஆட்ரிபியூட்குள்ளே வரும், அதுவே ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு இன்னும் ஆட்ரிபியூட்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா டூ சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ், லவ் யூ கைஸ், இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா, பை பை.